இந்திய கலாச்சார மரபின்படி குழந்தை பிறந்தவுடன் அந்த குறிப்பிட்ட நேரத்தை குறித்து கொண்டு அந்த நாளையும் அந்த நட்சத்திரத்தையும் அன்று நிலவக்கூடிய கிரக நிலைகளையும் குறித்து வைப்பது வழக்கம். எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள இயலாமல் போனாலும் குழந்தை பிறக்கின்ற நேரத்தையாவது பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடத்தை குறித்து கொள்வது அவசியமாகும். பின்பு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது முழு ஜாதகத்தை பற்றியும் அதனுடைய விவரங்கள் பற்றியும் சிறப்பாக ஆராய்ந்து ஜாதகத்தை கணிக்க ஏதுவாக கூடும். எனவே குழந்தை பிறந்தவுடன் இறை வணங்கி குழந்தை பிறந்த நேரத்தையும் குழந்தை பிறந்த இடத்தையும் குழந்தை பிறந்த நாளையும் அவர் தாய் தந்தையினுடைய நிலையையும் அதில் குறிப்பிட்டு வைக்க வேண்டும். குறிப்பாக மாதங்கள் 12 என்று கூறுவார்கள். தமிழிலே இந்த 12 மாதங்களை மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, ஆசி, பங்குனி என்று 12 மாதங்கள் மிக அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. இதை ஜோதிட முறைப்படி கூற வேண்டுமென்றால் மிக அழகாக சொல்லலாம். சூரிய வலம், உலகமானது சூரியனை சுற்றி வருகிறது, சந்திரனானது உலகத்தை சுற்றி வருகிறது. இப்படியாக இந்த பூமியானது சூரியனை ஒரு முறை வலம் வருவதற்கு 365 நாட்கள் ஆகின்றன. 365 நாள் என்று குறிப்பிடுகிறார்கள். 4 ஒரு முறை லீப் இயர் என்று கூறி 366 நாள், 4 ஒரு முறை அந்த 4 கால்களை சேர்த்து ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த 364 நாட்களை 12 மாதங்களாக பிரிக்கப்பட்டு முறையே சூரியன் பூமிக்கு எந்த நிலையிலே இருக்கின்றன என்பதை கணித்து சொல்வது தான் அந்த மாதத்தின் சூரிய நிலை என்று சொல்ல வேண்டும். சித்திரை, மேஷம், வைகாசி ரிஷபம், ஆனி மிதுனம், ஆடி கட்டகம், ஆவணி சிம்மம், ஐப்பசி துலாம், கார்த்திகை விருச்சிகம், மார்கழி தினசு, தை மகரம், மாசி கும்பம், பங்குனி மீனம் என்று 12 மாதங்களுக்கு சூரிய வலத்தை பற்றி மிக அழகாக சொல்வார். சூரியன் நிலையிலிருந்து பூமி சுற்றும் நிலையை கூறுவது. முதல் 0 30 பாகையிலே பூமியானது இருக்குமானால் அந்த நிலைக்கு மேஷம் என்று பெயர். இதைத்தான் மாதத்தின் ஆரம்பம், வருஷத்தின் ஆரம்பம் சித்திரை என்று சொல்லலாம். ஆகையினால் சித்திரை மாதத்திலே சூரியனை மேஷத்தில் காணலாம். வைகாசி ரிஷபம், வைகாசி மாதம் சூரியனை ரிஷபத்தில் காணலாம். ஆனி மிதுனம், ஆனி மாதத்தில் சூரியனை மிதுனத்தில் காணலாம். ஆடி கட்டகம் என்றால் ஆடி மாதத்தில் சூரியனை கடகராசியிலே பார்க்கலாம். ஆவணி சிம்மம் என்றால் ஆவணி மாதத்திலே சிம்ம ராசியிலே சூரியனை பார்க்கலாம். புரட்டாசி கன்னி என்றால் புரட்டாசி மாதத்திலே கன்னி ராசியிலே சூரியன் பிரவேசத்தை பார்க்கலாம். ஐப்பசி துலாம் என்றால் ஐப்பசி மாதத்திலே துலா ஸ்தானத்திலே ராசியிலே பிரவேசத்தை பார்க்கலாம். கார்த்திகை விருச்சிகம், கார்த்திகை மாதத்திலே சூரியனுடைய நிலை விருச்சிக ராசியிலே பிரவேசம். தனுர் மாதம் என்று சொல்வார்கள், மார்கழி தனுசு, அந்த மார்கழி மாதத்திலே தனுர் ராசியிலே சூரியன் பிரவேசத்தை பார்க்கலாம். தை மகரம் என்றால் மகர ராசியிலே சூரியன் பிரவேசிப்பதை தை மாதம் என்றும் சொல்வார்கள். மாசி கும்பம், மாசி மாதத்தில் கும்பத்தில் சூரியன் பிரவேசிப்பார் என்பதை கும்பம் என்று சொல்லலாம். கடைசியாக 12 மாதமாக மீனம், பங்குனி மீனம் என்று சொல்வார்கள். பங்குனி மாதத்திலே மீனத்திலே சூரியன் பிரவேசிப்பார். பிறகு மீண்டும் முறைப்படி மேஷத்திலே சூரியன் சித்திரைக்கு வந்துவிடுவார். ஆகையினால் இப்படியாக 30 பாகைகளாக பிரித்து 12 மாதம், 360 பாகைகளை ஒரு சூரியனுடைய ஒளிவட்டத்தில் செல்லுகின்ற முறையை
ஒவ்வொரு மாதமாக 30-30 பாகைகளை கடந்து முடிவாக 12வது மாதத்தில் 360 பாகைகளையும் கடந்து மீண்டும் அதே நிலையை அடையும் பொழுது மீண்டும் வருஷப்பிறப்பானது கூறப்படுகிறது சித்திரை மேஷம். இதைத்தான் மிக அழகாக சூரிய வலம். பூமியின் நிலையில், பூமி எந்த நிலையில் சூரியனுக்கு அந்த ராசியை குறிக்கும் தன்மையை மிக அழகாக தெளிவுறும்படி கூறியிருப்பது தான் சித்திரை மேஷம். வைகாசி ரிஷபம், ஆனி மித்துனம், ஆடிக்கட்டகம், ஆவணி சிம்மம், புரட்டாசி கன்னி, ஐப்பசி துலாம், கார்த்திகை விருச்சிகம், மார்கழி தனுசு, தை மகரம், மாசி கும்பம், பங்குனி மீனம் என்று சூரியன் வலம் வரும் முறையை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட குழந்தை தை மாதத்திலே பிறந்தால் சூரியன் அங்கு மகரத்தில் இருப்பார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் சிம்மத்தில் இருக்கிறார் என்றால் அந்த குழந்தை ஆவணி மாதத்தில் பிறந்தது என்று அர்த்தம். ஒரு குழந்தைக்கு மேஷ மாதத்தில் சித்திரையில் மேஷத்தில் சூரியன் இருக்கிறான் என்றால் அவன் பிறந்த நாளானது 15 April to 15 May சித்திரை மாதத்தில் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறையைத்தான் மிக அழகாக சுருக்கமாக துல்லியமாக யாவரும் புரிந்து கொள்ளும் விதத்திலே கூறப்பட்டிருப்பது. சித்திரை மேஷம், வைகாசி ரிஷபம், ஆனி மித்துனம், ஆடிக்கட்டகம், ஆவணி சிம்மம், புரட்டாசி கன்னி, ஐப்பசி துலாம், கார்த்திகை விருச்சிகம், மார்கழி தனுசு, தை மகரம், மாசி கும்பம், பங்குனி மீனம் என்கின்ற இந்த வாய்ப்பாட்டை மனதில் கொண்டால் இது சிரேஷ்டமாக ஜாதகத்தின் அடிப்படையாக சூரியன் வலத்தை பற்றி புரிந்து கொள்ளும் ஒரு தத்துவ அடிப்படையில் கூறிய வாய்ப்பாடாகும். இதை என் தந்தை நான் குழந்தையாக இருக்கும்பொழுது வாய் பேசுவதற்கு முன்பாகவே அவர் துடையில் அமர்ந்து கொண்டு நான் கேட்ட முதல் பாடல் என்று சொல்லலாம். அதற்கு பல வியாக்கியானங்களை நாம் சொல்லலாம். என்னுடைய தந்தையானவர் ஜோதிடர் என்பதை விட முறைப்படி வாய்ப்பாடுகளை கூறும் உணர்வுகளை கொண்டவர் அவர். ஆகையினால் எனக்கு 5 அல்லது உட்பட்ட வயதிலேயே இந்த சூரிய வல பூமி நிலையை பற்றி கூறும் தத்துவ அடிப்படை வாய்ப்பாட்டை எனக்கு மனப்பாடம் செய்து சென்றிருக்கிறார். அவருக்கு இந்த ஜாதகத்தின் அடிப்படையான தத்துவங்களை கூறும் அனைத்து காரியங்களையும் என்னுடைய தந்தைக்கு சமர்ப்பணம் செய்து இந்த கட்டுரையை நான் துவங்குகின்றேன். வணக்கம்.